உலகத்தை சுற்றி வரலாம் வாங்க. விண்ணோடும் முகிலோடும் இனிய தமிழோடும் நான் உங்கள் மதுரை முகில். வணக்கம். இன்று முதல் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து கோவில், மசூதி, தேவாலயங்கள் எல்லாமே பொதுமக்கள் வழிபடுறதுக்காக அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. காலையிலேருந்து தொலைக்காட்சிகளில் பார்த்தா யாரெல்லாம் சாமி பக்கத்துலேருந்து கும்புறாங்களோ, யாரெல்லாம் ஃபாதர் பக்கத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் மசூதிக்கு முதலாளாக போகிறாங்களோ அவங்கெல்லாம் முகக்கவசம் இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் அதை பொதுமக்கள் நீங்கள் தான் சரி செய்யணும். டெல்லி டு அமிர்த்சரை 8 வழி சாலையாக 4 மணி நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு புதிய சாலை அமைக்கும் பணி ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமெங்கும் முக்கியமான சுற்றுத்தலங்களையும் சில நாடுகள் மட்டும் மக்கள் வருவதற்கு அனுமதி கொடுத்தாச்சு. எந்தெந்த நாடுகள்ன்றது பார்க்க போகிறோம். ஜப்பான் நாட்டில் 4 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு முக்கியமான சுற்றுலா தலத்தில் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு, மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதையும் இங்கே வீடியோவாக பார்க்க போகிறோம். நாட்ராக்ஸ் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஓடுதள சோதனை மையத்தை 2960 ஏக்கர் பரப்பளவில் இந்திய அரசாங்கம் இதை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. குடிமக்களுக்கு ஒரு நற்செய்தி, தமிழக அரசு இன்று காலை 10 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் டாஸ்மாக் எல்லாம் திறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வர்த்தமான செய்தியாக தான் பொதுமக்கள் அநேகமாக பார்க்குறாங்க. இந்திய அளவில், ஏன் உலக அளவிலேயே யாரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை தெலுங்கில் உள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் செய்திருக்காரு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் டேட்டா 1.5 GB 2 GB வச்சுருக்கிற மக்கள் எல்லாரும், வீட்டில் அன்லிமிட்டெட் வைஃபை வசதி வச்சுருக்கிறவங்களும் மறக்காமல் மதுரை முகில் சேனல் பாருங்கள். ஏன்னா ஏன் 100 MB 200 MB வீணாக்குறீங்க? மதுரை முகில் சேனல் 110 வீடியோக்கள் பதிவு செஞ்சுருக்கு. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தாலுமே மதுரை முகில் சேனலில் எல்லா வீடியோக்களுக்குமே விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது இல்லத்தரசிகள் மட்டும் இல்லாமல் மாணவ மாணவியர் மட்டும் இல்லாமல் அனைத்து பொதுமக்களுக்கும் இது பயனுள்ள சேனல். கோவிட் காலத்தில் அதிகமாக சுற்றுலா போகாத மக்களுக்கு உலகத்தை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். நான் செய்திகளாக சொல்ல போகிறதில்ல, முக்கியமான விஷயங்களை இங்கே பகிர போகிறேன். தமிழக அரசு ஜூலை 5ஆம் தேதி முதல் அனைத்து வழிபாடு தலங்களையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. காலையிலேருந்து வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன், தொலைக்காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கேன். வரிசையில் நிற்கக்கூடிய மக்களில் 2 பக்கம் முதல்ல யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் மாஸ்க் போடாமல் இருக்காங்க. மக்கள் தேவாலயமாகட்டும் மசூதி ஆகட்டும் அவங்க முகக்கவசம் போடாமல் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் மாஸ்க்கு நாடிக்கு இழுத்து விட்டுருக்காங்க. தயவுசெய்து உங்கள் முகம் தெரியலனா பரவாயில்ல, நீங்கள் இப்படியெல்லாம் மாஸ்க் விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் படம் வேற ஒரு இடத்துல தான் வரும், கவனமாக இருங்க. பொதுமக்களுக்கு இன்னும் போதுமான விழிப்புணர்வு அவசியம் தேவை. தமிழக அரசு அனுமதி தான் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் அடாவடியாக பயன்படுத்தாதீங்க. தமிழக அரசு மற்றும் பல சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கொடைக்கானல், ஊட்டிக்கு சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய அனுமதி கொடுத்தாச்சு. ஆனால் பல சுற்றுலா தலங்களுக்கு எங்கே அதிகமாக கூட்டம் இருக்குமோ அந்த தலங்களுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. திருச்செந்தூர் கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு கடலை குளிக்கிறதுக்கு இன்னும் அனுமதி வரல. ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிடக்கூடிய மக்களுக்கு தனுஷ்கோடி போகிறதுக்கு அனுமதி கிடையாது. பழனி முருகனை தரிசிக்கிறதுக்கு நீங்கள் படிகளில் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. விஞ்சிலேயோ ரோப் கார்லேயோ போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இப்படி அனுமதி கொடுத்தாலும் எங்கெல்லாம் அதிகமாக மக்கள் கூட்டம் சேரக்கூடிய இடங்கள் இருக்கோ அதுக்கு தமிழக அரசு முன் யோசனையாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதற்கு இந்த வீடியோ வாயிலாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்தில் எப்படின்னா, இந்திய அளவில் கோவாவுக்கு நீங்கள் முக்கியமாக RT-PCR டெஸ்ட் எடுத்துட்டு நெகட்டிவ் அப்படின்ற ப்ரூஃபோட கோவாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அமிர்த்சர் கோயிலுக்கு போய் வழிபடுறதுக்கு ஏதுவாக மிக விரைவில் 8 வழி சாலை அமைக்கும் பணி இந்திய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. 35,000 கோடி செலவில் இந்த திட்டம் மிக வேகமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. 885 கிலோமீட்டர் 8 வழி சாலையாக டெல்லி அமிர்த்சர் கட்ரா வரைக்கும் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அமிர்த்சர்லேருந்து குர்தாஸ்பூர் வரைக்கும் எங்கேயுமே சிக்னல் கிடையாது, ஒரு கூடுதல் தகவல். டெல்லி அமிர்த்சர் போக ரெடியாக இருக்கீங்களா? அப்படியே நீங்கள் வாகா பார்டருக்கும் போகிறதுக்கும் உங்களுக்கு இப்போ அனுமதி இருக்குது. உலக அளவில் 3 முக்கிய நாடுகள் மட்டுமே முதல்லையே அனுமதி கொடுத்துட்டாங்க. குறிப்பாக மாலத்தீவுக்கும் கனடாவுக்கும் ஏற்கனவே சுற்றுப்பயணிகள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிட்சர்லாண்டும் கடந்த வாரமே அனுமதி கொடுத்தாச்சு. இந்த 3 நாடுகள் தவிர குறிப்பிட்ட வரைமுறைகளோட பல நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. குறிப்பாக துபாயில் ஒரு பேக்கேஜோட
நீங்கள் குவாரண்டைனில் அங்கே இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ நீங்கள் பேக் பண்ணி ரெடியாக இருக்கலாம். நாட்களாக திருப்பதி போகாமல் இருந்தவங்களுக்கு இனிய செய்தி, ஆன்லைன் புக்கிங்கில் திருப்பதி பாலாஜி தர்சனம்ன்ற ஆன்லைன் புக்கிங்கில் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு உங்களோட முன்பதிவை இப்போயே ஆரம்பிக்கலாம். லட்டு ரெடியாக இருக்கு. ஆசியாவிலே மிகப்பெரிய ஹைஸ்பீட் டெஸ்டிங் ட்ராக் நாட்ராக்ஸ் என இந்திய அரசால 2960 ஏக்கர் பரப்பளவில் மத்திய பிரதேஷ் இந்தோருக்கு அருகில் உள்ள பிட்டாம்பூரில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2 சக்கரம் 3 சக்கரம் மிக ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்களே, ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள், எல்லா வாகனங்களுக்கு 14 வகையான சோதனை முறைகளை நீங்கள் இங்கே செய்யலாம். அது மட்டும் இல்லை, அங்கு உள்ள சென் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள R&D மற்றும் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வாகனங்களோட டெஸ்ட் டிரைவுக்கு ஏற்ப பல வழிமுறைகளையும் உடனடி நிவாரணங்களையும் செய்வதற்கு ஏதுவாக அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. கூடுதல் வசதியாக அங்கு ஹைஸ்பீட் கார் ரேஸ் நடத்துவதற்கும் புதிய வாகனங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் டீலர்ஸ் மீட்டை நடத்துவதற்கும் ஏதுவாக பல வசதிகளை அங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சோதனை களம், இதை நம்ம கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். வாய்ப்பு இருந்ததுன்னா வாகன ஓட்டிகள் விருப்பம் போல இந்த ஓடு தளத்தில் உங்களுடைய வாகனங்களை ஓட்டி பரிசோதனை மட்டும் இல்லை ரேஸும் வச்சுட்டு வரலாம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களாக தொடர்ந்து ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகருக்கு அருகில் உள்ள அட்டாமி என்ற முக்கியமான சுற்றுலா தளத்தில் கடுமையான மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நிலச்சரிவில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்செல்லாம் பதப்பதக்கும். முதல்ல மிதமான நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, அப்போயே நிறையா பேர் சுதாரித்து ஓட ஆரம்பித்தாங்க. அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த பூசாரி சுதாரித்து எல்லாரையும் சீக்கிரம் போங்க, எல்லாரும் பாதுகாப்பு நேரத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவரும் மேடான இடத்துக்கு வந்துட்டார். அங்கேருந்த கார்களை எடுக்கிறதுக்குள்ளேயுமே அடுத்து ஒரு பெரிய நிலச்சரிவு வந்தது. அந்த அடுத்த நிலச்சரிவு வரும்போது பார்ப்பீங்க, ஒரு காரை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு வேகமாக போவார். இந்த நிலச்சரிவு போன வேகத்துக்கு அவர் காரில் தப்பிச்சாரா மாட்டிக்கிட்டாரான்னு தெரியல. 20க்கும் மேற்பட்டவரை காணவில்லைன்னு சொல்கிறாங்க. 25க்கும் மேற்பட்ட வீடுகள் மண் சரிவில் அடிச்சிட்டு போயிருச்சு, பலரும் காயமுற்றிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை காணவில்லைன்னு சொல்கிறாங்க, அல்லது மண்ணில் புதைகின்ற இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி காலையிலிருந்து தேடுதல் பணி ஆரம்பித்தது, இன்னும் முடியலன்னு தகவல் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நிலச்சரிவு ஏற்பட்ட நாளிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய 2500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் வசதி துண்டிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு மூணார் அருகிலையும் கேரள மாநிலத்தில் உள்ள மலப்புறா பகுதியிலையும் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இப்போ நினைவுக்கு வருது. தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம நாட்டிலையும் எடுக்கணுன்றதை இந்த வீடியோ வாயிலாக நினைவேற்ற விரும்புகிறோம். சினிமா சம்பந்தமான செய்தி, ஏன் கேட்குறீங்க? புரூஸ்லி செய்யலை, ஜாக்கி சன் செய்யலை, ரஜினிகாந்த் செய்யலை, அமிதாப் பச்சன் செய்யலை, மம்முட்டி செய்யலை, மோகன்லால் செய்யலை, நீ யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்தியாவிலேயே உலக அளவிலேயே இன்றைக்கு நம்ம பாலண்ணா செஞ்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை பார்த்தீங்கன்னா யாருனாலே முடியாதுங்க. காருக்கு அடியில் மாட்டிக்கிட்ட குழந்தையோட புட்டிப்பால் பாட்டில் எடுத்துக்கிறதுக்கு என்ன அனாவசியமாக ஒரு சாதனை செய்கிறாரு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றில்லாத சூப்பர் ஸ்டார் அண்ணன் பாலண்ணா தான், அவருக்கு நிகர் அவர் தான். இன்னொரு செய்தி என்னன்னா, தெலுங்கில் உள்ள சிரஞ்சீவி குடும்பத்திலிருந்து 7 பேர் இன்றைக்கு முன்னணி கதாநாயகர்களாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது பலருக்கும் தெரியாத தகவலாக இருக்கும். நாகார்ஜுன குடும்பத்தில் உள்ள 5 பேருமே சினிமா துறையிலிருந்து வந்தவங்க, இன்னும் சினிமா துறையிலேயே இருக்காங்க. நாகார்ஜுனா, அவர் மனைவி அமலா, அவரோட 2 மகன்களும் மருமகள் சமந்தாவும் சேர்ந்து எல்லாருமே சினிமா துறையிலிருந்து வந்தவங்க. உலகத்தில் உள்ள சுற்றுலா பற்றியும் கோயில்களை பற்றியும் அது மட்டும் இல்லை சினிமா துறையை பற்றி சின்ன துணுக்கு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.